கொரோனா பெருந்தொற்றை மையக்கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட குறும்படங்களுக்கான விருதுகள் வழங்கும் விழா புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. மும்பையைச் சேர்ந்த ஊடக நிறுவனத்தின் ஏற்பாட்டில் கொரோனா பெருந்தொற்று குறும்படம் என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வியும் இந்த விழாவில் பங்கேற்றார். மொத்தம் 4 பிரிவுகளின் கீழ் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. அனிமேஷன் பிரிவில் இந்திய படைப்பான த சேவியர் என்ற குறும்படத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த குறும்படத்தை அர்ஜுன் முகர்ஜி இயக்கியுள்ளார். தேசிய அளவிலான பிரிவில் பிரத்யக்ஷின் சௌதா இயக்கிய டிப்ரெஷன் என்ற குறும்படத்திற்கும், சர்வதேச அளவிலான பிரிவில் தஹோமிர் இயக்கிய டாட்டோ டாட்டி என்ற குறும்படத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான பிரிவில் ஈரானிய இயக்குநர் ஷிவாரின் நோ கமெண்ட் என்ற குறும்படத்திற்கும் வழங்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.